தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி கனமழையும் டிசம்பர் 2ஆம் தேதி அதீத கனமழையும் பெய்யும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது மத்திய தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேல் விவரங்களை செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். நெப்போலியன், இது தொடர்பான முழு விவரம் என்ன? ஐஸ்வர்யா, தெற்கு வங்க அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இந்நிலையில் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. பொதுவாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பின்னர் படிப்படியாக வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறும். அந்த வகையில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயல் சின்னமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உறுதியாக இது புயலாக தான் மாறும் என்று நாம் குறிப்பிட முடியாது. அந்த வகையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பரவலாக நாளை முதல் மழை துவங்கும் என்றும் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரித்து தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையை தீவிரமடைய செய்யும் என்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருந்தார்கள். தற்போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது. படிப்படியாக தமிழக கடற்கரையை நோக்கி இன்று அல்லது நாளை நகரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதன் காரணமாக மழையின் தீவிரம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று முதல் துவங்கும் என்றும் குறிப்பாக நாளை பரவலாக தென் தமிழக மாவட்டங்களில் மழையும் நாளை மறுநாள் 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிவர் புயலின் தாக்கத்தை முழுமையாக வட தமிழக மாவட்டங்கள் மட்டுமே உணர்ந்தன. தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு இல்லை. இந்நிலையில் தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தென் தமிழக மாவட்டங்கள் மழை இல்லாமல் போன அந்த உள் தமிழக மாவட்டங்களில் மழை ஏற்படுத்தும் என்கிற ஒரு சூழல் நிலவுகிறது. ஐஸ்வர்யா, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகை, டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடாஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.